ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குஸ்கா வந்து மழை காலத்துக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது பட்டை, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க தேவையான அளவு. இந்த எண்ணெய் சூடானோடனே இந்த பெருஞ்சீரகம், இந்த பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டுருங்க. அது நல்லா பொரியவும் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைமும் பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாடை போக வர நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த பச்சை வாடை பார்த்திங்களா, ப்ரௌன் கலரில் வந்துடணும் வெங்காயம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டை போட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாடையும் போட்டுருங்க. நாங்கள் பண்ண போகிறதுக்கு 2 ஸ்பூன் போடுறோம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வந்து அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பச்சை வாடை போகும். இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு வருவேன். ஆனியன் வந்து இந்த கலரில் வரணும். நீங்கள் லேசாக உப்பு கூட போட்டுக்கலாம், சீக்கிரம் உங்களுக்கு அதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து புதினா ஒரு கையளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கும் போதே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும். இதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வதக்கி பேஸ்ட் ஆயிடணும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் தயிர் போட்டுட்டு நமக்கு பிரியாணி பொடி இருக்கும் இல்லையா, அதை போட்டு அது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இன்க்ளூட் ஆகட்டும். அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கிடணும். இறங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோ வைக்கணுமோ அந்த அளவு வச்சுருங்க. இது தம் போடுறங்காட்டி ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி டேஸ்டியான பிரியாணி குஸ்கா வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இதுக்கு நான் சைடிஷ் அப்பளம் வச்சுருக்கோம், தயிர் வச்சுருக்கோம். சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.